வணக்கம் அன்பு நண்பர்களே, கேரள மாநிலத்துல தேர்தலுக்கான பரப்புரை பிரச்சாரம் இன்றைக்கு மாலையோட முடிஞ்சிருக்கு. வரக்கூடிய 26ஆம் தேதி ஒட்டுமொத்த கேரள மாநிலத்திலும் இருக்கக்கூடிய 20 நாடாளுமன்ற தொகுதிகளுக்கான தேர்தல் நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற இருக்கு. கேரளத்தை பொறுத்தவரை 3 முனை போட்டி நிலவுது. தமிழ்நாட்டுல எப்படி திமுக அணி, அதிமுக அணி, பாஜக அணின்னு ஒரு போட்டி இருந்துச்சோ, அதே மாதிரி கேரளத்தை பொறுத்தவரை காங்கிரஸ் அணி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அணி, பாரதிய ஜனதா கட்சியினுடைய அணின்னு 3 முனை போட்டி நிலவுது. ஒட்டுமொத்த கேரள மாநிலத்துல 20 நாடாளுமன்ற தொகுதிகள் இருக்கக்கூடிய நிலையில இன்றைக்கு இருக்கிற களச்சூழல்ல 20 தொகுதிகளில் யார் முந்துறதுக்கான வாய்ப்பு இருக்கு, யாருக்கு கூடுதல் இடம் கிடைக்க போகுது அப்படிங்கறத பத்தி தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பேச போறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளேயே போயிடலாம். கேரள மாநிலத்தை பொறுத்தவரை அங்க மொத்தம் 20 நாடாளுமன்ற தொகுதிகள் இருந்தாலும் கேரளத்துல மிக முக்கியமான தொகுதிகளில் ஒன்று வயநாடு. அந்த வயநாடு நாடாளுமன்ற தொகுதியில சிட்டிங் எம்பியா இருக்கக்கூடிய ராகுல் காந்தியே மீண்டும் களமிறங்கிறார். அதே நேரத்துல அங்க ஒட்டுமொத்த மாநிலத்திலையும் கடந்த 2019 பாராளுமன்ற தேர்தலில் ராகுல் காந்தி வயநாட்டில் போட்டியிட்டதுனாலேயே ஒட்டுமொத்த கேரளத்திலும் அவருடைய தாக்கம் இருந்துச்சு. கேரளாவில் மொத்தம் இருக்கக்கூடிய 20 நாடாளுமன்ற தொகுதிகளில் கடந்த 2019 19 தொகுதிகளில் காங்கிரஸ் கூட்டணியே வெற்றி பெற்றிருந்தாங்க. ஒரே ஒரு தொகுதி ஆலப்புழா அப்படின்னு சொல்லக்கூடிய தொகுதி, அங்க மட்டும்தான் சிபிஎம் ஜெயிச்சிருந்தாங்க. இந்த முறை ஆலப்புழாலையும் வெற்றி பெறணும் அப்படிங்கக்கூடிய ஒரு காய் நகரத்தலோட காங்கிரஸ் கட்சியினுடைய அகில இந்திய முகங்கள்ல ஒருவராக இருக்கக்கூடிய கே சி வேணுகோபால அங்க களமிறக்கிருக்கு காங்கிரஸ் கட்சி. இன்னொன்று, வழக்கம் போலவே அங்க கேரளால வயநாடு தொகுதியில ராகுல் காந்தி மறுபடியும் களமிறங்கியிருக்காரு. இதனால கேரளா முழுவதுமே ஒரு காங்கிரஸ் ஆதரவாலை ரொம்ப அபரிமிதமா இருக்கக்கூடியதை பார்க்க முடியுது. அதே நேரத்துல கேரளாவில சற்றேறக்குறைய ஒரு 28% அளவுக்கு இஸ்லாமியர்களுடைய வாக்கு வங்கி இருக்கு, 18% கிறிஸ்தவர்களுடைய வாக்கு வங்கி இருக்கு. அந்த 28% இஸ்லாமியர்கள் வாக்கு வழக்கமா காங்கிரஸ் கட்சிக்கு ஃபேவரா இருக்கும். காரணம் என்னன்னா, காங்கிரஸ் கூட்டணிக்குள்ள இருக்கக்கூடிய இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் வந்து காங்கிரஸ் கட்சிக்குள்ள கூட்டணியோட இருக்காங்க. ஆனா இந்த முறை காங்கிரஸ் கட்சியினுடைய தேர்தல் பரப்புரைகள்ல இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியினுடைய கொடிகளை கொண்டு போனா எங்க இந்துத்துவ ஆதரவு வாக்கள் எல்லாம் தங்களை விட்டு போயிருமோன்னு காங்கிரஸ் அவங்களுக்கு அணை போட்டது, சிஏஏ தடைச்சட்டத்தை பத்தி ரொம்ப ஆக்ரோஷமா ஆக்கப்பூர்வமா எதுவுமே பேசாதது உள்ளிட்ட சில விஷயங்கள் காங்கிரசுக்கு பின்னடைவா பார்க்கப்படுது. அதனால இஸ்லாமியர்களுடைய வாக்கள் இந்த தடவை கடந்த முறை ஒருமுகமா திரும்பினது மாதிரி இல்லாம இந்த முறை ஓரளவுக்கு அது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் எடுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு தெரியுது. இன்னொன்று மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, சிபிஎம் பொறுத்தவரை இது வாழ்வா சவா போராட்டம் அப்படிங்கக்கூடிய வகையில இந்த தேர்தலை அணுகுறாங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இடதுசாரிகளை பொறுத்தவரை ரொம்ப குறிப்பா மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் ஆட்சி தான் கேரளாவில் நடக்குது. அந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்தவரை நாடு முழுவதும் சேர்த்து மொத்தமே 19 தொகுதியில தான் போட்டிடுறாங்க. சரியா சொல்ல போனா கேரளாவில ஒரு 16-15 நாடாளுமன்ற தொகுதிகள், தமிழ்நாட்டுல ஒரு 2 நாடாளுமன்ற தொகுதிகள், கேரளால 15, தமிழ்நாட்டுல 2, அப்படி பாத்தீங்கன்னா 17. இதே மாதிரி திரிபுரால ஒரு தொகுதி, ராஜஸ்தான்ல ஒரு தொகுதின்னு நாடு முழுவதும் சேர்த்தே 19 தொகுதிகளில் தான் போட்டிடுறாங்க. சோ அவங்களுக்கு கணிசமான அளவுக்கு நாடாளுமன்ற உறுப்பினரை எடுக்கணும் அப்படிங்கக்கூடிய காய் நகரத்தலோட ராகுல் காந்தியை ரொம்ப கிரிட்டிசைஸ் பண்ணி அங்க பேசுறாங்க. காங்கிரஸ் ரொம்ப கடுமையான விமர்சனங்களை முன் வைக்கிறாங்க. ஒரு பக்கம் இந்தியா கூட்டணியில பிற மாநிலங்கள்ல காங்கிரசும் கம்யூனிஸ்டும் ஒரே கூட்டணிக்குள்ள இருக்காங்க. ஆனா கேரளத்தை பொறுத்தவரை ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி வார்த்தை பொருளை கடுமையான அர்ச்சனைகள் பண்ணிக்கிறாங்க. இதனுடைய உச்சமா சிபிஎம் எம்எல்ஏ ஒருத்தர் அன்வர் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலம்பூர் பகுதியினுடைய எம்எல்ஏ, ராகுல் காந்தி உண்மையிலேயே நேரு குடும்பம் தானா அப்படிங்கறதுல எங்களுக்கு சந்தேகம் வருது, இன்னும் சொல்ல போனா ராஜீவ்காந்தியின் மகன் தானானு எங்களுக்கு சந்தேகம் வருது, அவருக்கு டிஎன்ஏ டெஸ்ட் அவசியம் அப்படின்னு பேச ஆரம்பிச்சிட்டாரு. இதுக்கெல்லாம் உச்சமா பதிலுக்கு ராகுல் காந்தி, அரவிந்த் கெஜ்ரிவால் தான் ஜெயில இருக்காரு, ஆனா அந்த பட்டியல முதல்ல சிறையில் இருக்க வேண்டியவர் பினராயி விஜயன் தான், ஆனா பினராயி விஜயன் மேல ஒரு சாஃப்ட் கார்னரை மோடி பண்றாரு அப்படின்னு சொல்லக்கூடிய குற்றச்சாட்டை முன்வைக்கிறார். ரெண்டு தரப்பும் மாறி மாறி பயங்கரமா குற்றச்சாட்டுகளை கிளப்பிட்டு இருக்காங்க. இந்த ரெண்டுக்கும் இடையிலதான் ஒரு மௌன புன்னகை பூத்துக்கிட்டு இருக்கு பாரதிய ஜனதா கட்சி. என்னன்னு பாத்தீங்கன்னா, கடந்த 2014 நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவினுடைய வாக்கு வங்கி 10% இருந்துச்சு. 2019 அந்த வாக்கு சதவீதம் 13% அவங்க உயர்த்திருந்தாங்க. இங்க தமிழ்நாட்டில் வளர்ந்துருச்சுன்னு பேசினாலும் புள்ளி விவரங்களா இதுவரை எந்த ஆவணமா தாக்கலா பண்றக்கூடிய அளவுக்கான வளர்ச்சி இல்லை. ஆனா கேரளத்தை பொறுத்தவரை அவர்களால ஜெயிக்க முடியாட்டாலும் கூட கடந்த 2014 10%, 2019 13% அந்த வாக்கு சதவீதத்தை காட்டியிருக்காங்க. இப்ப இந்த முறையும் அங்க வந்து பாத்தீங்கன்னா பாஜக 2 தொகுதிகளில் மட்டும்தான் ரொம்ப நம்பிக்கையோட வேலை செய்யறாங்க. மொத்தம் 20 நாடாளுமன்ற தொகுதிகளில் பாஜக அணி வந்து போட்டியிட்டாலும் கூட 2 தொகுதிகள், அதுல முக்கியமா 3 தொகுதிகளில் கவனம் செலுத்துறாங்க. 2 தொகுதிகளில் லட்சியமா வச்சிருக்காங்க. அதுல மிக முக்கியமா 3 தொகுதிகள் கவனம் செலுத்தக்கூடியது எதெல்லாம் பாத்தீங்கன்னா, திருவனந்தபுரம், அதுல வந்து மத்திய அமைச்சராக கூடிய ராஜீவ் சந்திரசேகர் களமிறங்கியிருக்காரு. இதே மாதிரி ஆற்றிங்கல் தொகுதி, அங்கேயும் மத்திய அமைச்சராக கூடிய முரளிதரன் களமிறங்கியிருக்காரு. இதே மாதிரி திருச்சூர் தொகுதி, அங்க நடிகர் சுரேஷ் கோபி முன்னாள் எம்பி அவர் களமிறங்கியிருக்காரு. கேரளால இதுநாள் வரைக்கும் பாரதிய ஜனதா கட்சி மக்களவைக்கு ஒரு பிரதிநிதியை கூட அனுப்புனது கிடையாது. அதே மாதிரி அங்க இருக்கக்கூடிய சட்டப்பேரவையில கடந்த சட்டமன்றத்துல மட்டும்தான் நேமம் அப்படின்னு சொல்லக்கூடிய சட்டமன்றத்துல ஒரு எம்எல்ஏ ஜெயிச்சிருந்தாரு, கும்மணம் ராஜசேகரன்.
அவர் கவர்னரால இருந்தாரு. கவர்னர் பதவியில ராஜினாமா பண்ணி மீண்டும் கடந்த 2019 தேர்தலில் போட்டிட்டு தோல்வியும் அடைஞ்சாரு. ஒரு வயதானவரும் கூட. சோ அப்ப இந்த முறை 3 தொகுதிகளில் குறி வச்சு வேலை செய்யறாங்க. அதுல 2 தொகுதிகளில் நம்பிக்கையா இருக்காங்க பாஜக. அதுல 1 தொகுதி திருவனந்தபுரம். காரணம் என்னன்னா அவர்களுக்கு செல்வாக்கு மிக்க அந்த நேமம் பகுதியெல்லாம் அதுக்குள்ளதான் வருது. இன்னொன்னு மோடிக்கு எதிரான ஓட்டு அப்படிங்கக்கூடிய அந்த ஓட் ஷேரிங் இருக்குல்ல, அந்த காங்கிரஸும் உடைக்குது கம்யூனிஸ்டும் உடைக்குது. சோ இது ரெண்டுக்கும் இடையில மோடி ஆதரவு ஓட்டுகளை, இந்துத்துவ ஆதரவு ஓட்டுகளை, வலதுசாரி ஓட்டுகளை மட்டும் வாங்கிட்டாலே போதும் அப்படிங்கக்கூடிய கணிப்புல திருவனந்தபுரத்தையும் அதே மாதிரி சுரேஷ் கோபி போட்டியிடக்கூடிய திருச்சூர் தொகுதியும் ரொம்ப நம்பிக்கையோட எதிர்கொண்டிருக்காங்க பாரதிய ஜனதா கட்சி. சரி, கேரளத்தினுடைய நிலவரம் எப்படி இருக்கு, அங்க எப்படி லிஸ்ட் அவுட் பண்ணலாம், எந்த கட்சிகளுக்கு எவ்வளவு பிரதிநிதித்துவம் கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னா, அந்த காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை ராகுல் அலை வீசுகிறது. ஏன்னா ஏற்கனவே அவர் வந்து கடந்த முறையும் அப்படி ராகுல் அலை வீசுறதுனாலதான் அங்க 19 தொகுதிகளில் ஜெயிச்சிருந்தாங்க. இந்த முறையும் ஒரு ராகுல் அலை அவர் வயநாட்டில் மீண்டும் போட்டிருந்ததுனால வீசுது. இந்த அலையை வீழ்த்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் வலுவான வேட்பாளர்களா இருக்கணும் அப்படின்னு சொல்லி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அவருடைய அமைச்சரவையில் இருக்கக்கூடிய 3 அமைச்சர்களை வேட்பாளராக களமிறக்கியிருக்காங்க. 2 சட்டமன்ற உறுப்பினர்களை வேட்பாளராக களமிறக்கியிருக்காங்க. இருந்த பின்பும் கூட ஆட்சி மேல கடுமையான அதிருப்தி அங்க மாநில ஆட்சி மேல நிலவுது. சரியா சொல்ல போனா அங்க பெட்ரோல் விலை நம்ம தமிழ்நாட்டோட ஒப்பிட்டா 2 ரூபா அதிகமா இருக்கலாம், அல்லது அங்க இருக்கக்கூடிய மக்கள் நல திட்டங்கள் பெரிய அளவுல ஈடுபட்டு செயல்படுத்த முடியாம தொய்வா இருக்கக்கூடிய பணிகளா இருக்கலாம். இன்னும் சரியா சொல்ல போனா ஒரு 7-8 மாதங்களுக்கு மேலாக பல லட்சம் பயனாளிகளுக்கு முதியோர் உதவித்தொகையோ வேறு எந்த விதமான பண பலன்களோ வழங்காம பெண்டிங்ல நிதி பற்றாக்குறை இருக்கிறதா இருக்கலாம். இதெல்லாம் கடுமையான எதிர்விளைவை ஏற்படுத்துறதுனால பெரும்பாலும் அங்க இருக்கக்கூடிய ஓட் ஷேரிங் அப்படிங்கிறது காங்கிரஸை பொறுத்தவரை கடந்த முறை மாதிரி ஒரு 19 தொகுதிங்க கூடிய ஒரு லார்ஜ் நம்பர்ல போயிட முடியாட்டாலும் கூட 13 முதல் 16 தொகுதிகள் வரையும் காங்கிரஸ் வெற்றி வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. அதே நேரத்துல சிபிஎம்ஐ பொறுத்தவரை 3 முதல் 5 தொகுதிகள் வரை, சில நேரத்துல இந்த ராகுல் அலையில மொத்தமா கடந்த முறையே மாதிரி ஒரு 16-17 தொகுதிகள் வரையும் அதை அலை இழுத்துடலாம். சிபிஎம்ஐ பொறுத்தவரை 3 முதல் 6 தொகுதிகள் வரை வெல்வதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. குறைந்தபட்சம் 3 தொகுதிகள், அதிகபட்சம் 6 தொகுதிகள் அப்படிங்கிறதா பார்வையில் பார்க்கப்படுகிறது. பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை 0 முதல் 1 தொகுதிகள் வரை, ஒருவேளை எந்த தொகுதியிலையும் எடுபடாம போயிடலாம். அப்படி ஒருவேளை எடுபட்டுருச்சுன்னா அது திருவனந்தபுரம் தொகுதியில் அந்த மேஜிக் நடந்துடலாம். சுரேஷ் கோபி நடிகர் அப்படிங்கிறதுனால அந்த தொகுதியும் பாஜக நம்பிக்கையை எதிர்கொள்றாங்க. சோ அங்க இருக்கிற ஊடகங்கள் பெரும்பான்மையானவர்கள் கணிக்கிறது என்னன்னா பாஜக 0 முதல் 1 தொகுதிகள் வரை, ஒரு தொகுதி இந்த முறை கண்டிப்பா பாஜகவுக்கு சாதகமாக இருக்கலாம் அப்படிங்கறத யூகிக்கிறாங்க. பாஜகவுக்கு சாதகமா அந்த தொகுதி மாறுவதற்கான காரணம் என்ன அப்படிங்கறத பட்டியலிடுறப்ப இங்க ஒரே ஒரு புள்ளிதான், மோடி எதிர்ப்பு. அந்த மோடி எதிர்ப்பு அப்படிங்கறது இப்ப தமிழ்நாட்டோட நம்ம ஒப்பிட்டுக்கிட்டோம்னா தமிழ்நாட்டுல திமுக அதை வீரியமா எடுத்தாங்க. அண்ணா திமுக அதுல கொஞ்சம் மௌனமாவே தான் இருந்தாங்க. சோ அதனால அண்ணா திமுகவால மோடி எதிர்ப்பு ஓட்டுகளை பெருசா ஈடுகெடுக்க முடியல. ஆனா கேரளத்தை பொறுத்தவரை மோடி எதிர்ப்பு, வலதுசாரித்துவ எதிர்ப்பு, பாஜக எதிர்ப்பு அப்படிங்கக்கூடிய அந்த எல்லா புள்ளிகளையும் பொருத்தி பார்த்தா அங்க வந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் அதை வீரியத்தோடு எடுத்தாங்க, காங்கிரஸ் கட்சியும் வீரியத்தோடு எடுத்தாங்க. சோ அந்த மோடிக்கு எதிரான ஓட்டுகள் இரு கூறுகளாக, இரு உட்பிரிவுகளாக உடைகிற பொழுது பாஜக பெரிதும் எதிர்பார்க்கக்கூடிய திருவனந்தபுரம் அல்லது திருச்சூர் தொகுதியில் இந்த அதிசயம் நிகழலாம் அப்படின்னு பாஜகவுடன் யோசிக்கிறாங்க. அந்த அடிப்படையில தான் 0 முதல் 1 தொகுதியில் வரை பாஜகவுக்கும் கொடுக்குறாங்க. பார்க்கலாம் கேரள மக்கள் எப்படி தீர்ப்பளிக்கிறார்கள் என்பதை காலம் தீர்மானிக்கும், மக்கள் தீர்மானிப்பார்கள். மற்றபடி இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, என்னதா இருந்தாலும் தென்னிந்தியால பாஜகவுக்கான ஒரு பின்னடைவா தான் இது பார்க்கப்படுது. ஏன்னா தமிழ்நாட்டில் நடந்து முடிந்த தேர்தலோடு ஒப்பிடுகிற பொழுது கேரளத்தையும் பார்க்கிறப்ப ஒரு 20 தொகுதிகளில் 1 தொகுதிகள் தான் ரேஸ்ல இருக்காங்க அப்படிங்கிறது வந்து தென்னிந்தியாவில் பாஜகவுடைய பின்னடைவாக பார்க்கப்படுகிறது. அதாவது வட இந்தியாவில் ஒரு பெரிய மார்ஜின்ல பாஜக ஜெயிக்கும் நம்புறீங்களா, நினைக்கிறீங்களா அப்படிங்கறத பத்தியும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல அரசியல் அப்டேட்டோடு உங்களை சந்திக்கின்றேன். நான் உங்கள் சுவாமிநாதன், ஊடகவியலாளர்.